ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் பல பேருக்கு பிடிச்ச ரோட்டு கடைக்காளான் வீட்லேயே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கடைகளில் ரொம்ப டேஸ்டாக இருக்கிறதுக்காக சாஸ் ஊற்றி செய்வாங்க. ஆனால் நாம் எந்த வித சாஸ் சேர்த்துக்காம கடைகளில் கிடைக்கிற மாதிரி டேஸ்டான காளான் வீட்லேயே செய்யலாமாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். வாங்க இப்போ ரோட்டு கடைக்காளான் வீட்லேயே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் பொடிப்பொடியாக நறுக்கின முட்டைக்கோஸ் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பொடிப்பொடியாக நறுக்கிக்கோங்க. அப்போ தான் எண்ணெயில் நல்லா பொறிஞ்சு வரும், டேஸ்ட்டும் இருக்கும். இது கூடவே எந்த கப்பால் நம்ம ஒரு கப் முட்டைக்கோஸ் எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் காளான் சேர்த்துக்கோங்க. காளானை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதை நறுக்கி சேர்த்துக்கோங்க. இந்த முட்டைக்கோஸையும் காளானையும் ஒரு டைம் நல்லா தண்ணியில் அலசி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் அரை கப் மைதா மாவும் 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் மாவும் சேர்த்துக்கோங்க. கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 டேபிள்ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இதில் எக்ஸ்ட்ரா மிளகுத்தூள் மட்டும் சேர்த்துக்கிறேங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேர்த்துன பொருள் எல்லாம் முட்டைக்கோஸ் அப்புறம் காளானோட ஒன்றாகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம முட்டைக்கோஸையும் காளானையும் கழுவிருக்கோங்க, அந்த தண்ணியே போதுமானது. உங்களுக்கு பார்க்க ட்ரையாக இருக்கிற மாதிரியே தான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி போண்டா மாவு பத்துக்கு பசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை பொறிச்சு எடுத்துடலாம். கடாயில் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே இந்த மாதிரி போண்டா மாதிரியும் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா உதிரி உதிரியாக பக்கோடா மாதிரியும் போட்டுக்கலாங்க. உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் போண்டா மாதிரி போடுறதை விட இந்த மாதிரி பக்கோடா மாதிரி போட்டுக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ஒரு பக்கம் இந்த மாதிரி வெந்த உடனே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ இந்த சில்லி ரெடி ஆயிருச்சுங்க. இதை வந்து வேற ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க. இதே மாதிரியே மீத உள்ள மாவுலையும் இந்த மாதிரி சில்லி போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ முட்டைக்கோஸ் அப்புறம் காலிஃப்ளவர் சில்லி ரெடி ஆயிருச்சுங்க. இப்போ இது சூடாக இருக்குது, இதுக்கு நேரம் ஆற விட்டுடலாம். இதோட சூடு ஆறினதுக்கு அப்புறமா பெரிய பெரிய பீசஸாக இருக்கிறத இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக பிச்சு போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த சைஸில் இருந்தால் போதும். கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி கலர் மாறினோன்னே நீளமாக கட் பண்ண ஒரு பச்சை மிளகாயும் ஒரு கொத்து கருவேப்பிலை 1/2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா 3 மீடியம் சைஸ் தக்காளியை மிக்சி ஜாருக்கு மாற்றி இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தக்காளி சேர்த்த விருப்பம் இல்லைன்னா அதுக்கு பதிலாக டொமேட்டோ சாஸ் கூட சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்தும் போது பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம பொறிச்சு வச்சிருக்கிற சில்லியில் உப்பு சேர்த்து தாங்க பொறிச்சிருக்கிறோம். அதனால இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளியை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதை மூடி வச்சு தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வேக விட்டுருங்க. பாருங்கள், இப்போ தக்காளியோட பச்சை வாசனம் போயிடுச்சுங்க. இப்போ இதில் மசாலா ஐட்டம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம போட்ட மசாலா எல்லாம் தக்காளியோட ஒன்றாகிறமா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறமா அடுப்பை வந்து சிம்பிள் வச்சுருங்க. அப்போ தான் நம்ம போட்ட மசாலாவோட பச்சை வாசனை போகும். நம்ம எந்த கப்பில் முட்டைக்கூஸ் அப்புறம் காளான் எடுத்தோமோ அந்த கப்பில் 1 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கப் தண்ணி விட்டு இந்த கார்ன்ஃப்ளோர் மாவு தண்ணியோட ஒன்றாகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம போட்ட மசாலாவோட பச்சை வாசனை போயிருச்சுங்க. இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளோர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. இந்த கார்ன்ஃப்ளோர் தண்ணி ஊற்றினோடனே கலந்து விட்டுருங்க. ஏன்னா இந்த கார்ன்ஃப்ளோர் தண்ணி சீக்கிரமாக கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிரும். நீங்கள் சீக்கிரமாக கலந்து விடலைன்னா இது அங்கங்கே கட்டி பிடிச்ச மாதிரி இருக்குங்க. இதை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா 1 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 1 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கெட்டியாகும். இப்போ இதில் நம்ம பொறிச்சு வச்சுக்கிற முட்டைக்கோஸ் காளான் சில்லியை இதில் சேர்த்துக்கலாங்க. எல்லா சில்லியும் சேர்த்துனதுக்கு அப்புறமா இந்த சில்லி அந்த கிரேவியோட ஒன்றாகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது தண்ணி அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. கலந்து விட இது சீக்கிரமாக ட்ரை ஆயிருங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா அடுப்பை வந்து சிம்மில் வச்சு இது 3 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. மூடி வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பாருங்கள், சூப்பரான ரோட்டு கடைக்காளான் ரெடி ஆயிடுச்சு. 3 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி கிரேவி இருந்ததுன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இல்லை கொஞ்சம் தனியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா விட்டுருங்க. இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. பாருங்கள், சூப்பரான ரோட்டு கடைக்காளான் ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக நறுக்கின பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இதே மாதிரியே நிறையா ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த ரோட் கடை காளான் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், பார்க்குறதுக்கு அப்படியே ரோட்டு கடைகளில் வாங்கின காளான் மாதிரியே இருக்குங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும்.
கண்டிப்பாக இந்த ரோட் சைட் காலனை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.